ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்க முத்ஸிருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். ஆக இந்த ஸ்லோகத்திலே பகவானுடைய மூன்று நிலைகள் வர்ணிக்கப்படுகின்றன. பரரூபம் என்னப்படும் வைகுந்தத்தில் அமர்ந்திருக்கும் நிலை, வியூகம்னு சொல்லப்படும் பார்க்கடலில் சயனித்திருக்கும் தசை, அங்கிருந்து விபவங்கள்னு கொண்டாடப்படும் அவதாரங்கள். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற வரிசையில்தான் ஆண்டாள் திருப்பாவையில் முதல் ஐந்து பாசுரங்களையுமே பாடுகிறாள். அப்போ முதல் பாசுரத்தாலே வைகுந்தம் பரரூபம், ரெண்டாவது பாசுரத்தாலே திருப்பார்க்கடல் வியூகரூபம், மூணு நாலு அஞ்சு ஆகிய மூன்று பாசுரங்களாலும் விபவாவதாரம், திரிவிக்ரம ராம கிருஷ்ண அவதாரங்கள். இப்படி எப்படி சம்ஸ்கிருத பிரமாணம் உள்ளதோ அதன்படிக்கே ஆண்டாளுடைய தமிழ் பாசுரம், அதற்கப்புறம் இன்றைய பாசுரம் மூன்றாவது பாசுரம் நாள் பாசுரம் அழகான பாடம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கெண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். எங்கும் செல்வம் கிடைக்க வேண்டும், கிடைத்த செல்வம் நீங்காமல் இருக்க வேண்டும், ரெண்டுமே முக்கியம். பல சமயம் செல்வம் கிடைக்காது, ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சிருவோம், ஆனால் கிடைச்ச செல்வம் தங்காமலே போயிடும், ரெண்டும் கூடாது. இல்லாத செல்வம் கிட்ட வேண்டும், இருக்கும் செல்வம் நிலைக்க வேண்டும். இதைத்தான் யோகக்ஷேமம்னு சொல்லுவார்கள். யோகம், யோகம்னா இல்லாதது கிடைக்கிறது, க்ஷேமம்னா இருந்தது நிலைப்பது. இந்த ரெண்டையும் சேர்த்தாண்டாள் இந்த பாசுரத்தில் பாடியுள்ளாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் அருளி செய்யும் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதாரிக்கை. அவதாரிக்கைன்னா முன்னுரை. இந்த பாசுரத்தில் என்ன சொல்ல வருகிறாள் அப்படின்னு விசாரித்து கொள்ளுகிறாள். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நீங்காத செல்வம் நிறைந்துன்னு ஆண்டாள் பாடியிருந்தாள், இது கூடுமோ? பரமபக்தர்களுக்கு, பரமைகாந்திகளுக்கு எது பயனாக இருக்க வேண்டும்? கண்ணனை அடைவது, முக்தி பெறுவது, பக்தி பண்ணுவது,
ஆனந்தப்படுவது. இதுதானே அவர்களுக்கு புருஷார்த்தமாக இருக்கணும். ஆனால் இந்த பாசுரத்தில் பார்த்தா மழை பெய்வது, பால் செல்வம் கிடைப்பது, மற்ற செல்வங்கள் கிடைப்பது, இதை போய் கேட்கலாமோ? ஆழ்வார்கள் பரமபக்தர்கள் இல்லையோ, ஆண்டாளுக்கு போய் இதில் ஆசை வருமானு முதல் கேள்வி. அதுக்கு அவரே சமாதானம் சொல்கிறார். இப்போ ஒருத்தன் சொர்க்கத்தை நோக்கி தபஸ் பண்ணுறான், யாகம் பண்ணுறான்னு வச்சுங்க. ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ யஜேத, ஜோதிஷ்டோம யஜ்யம் பண்ணினால் சொர்க்கம் கிட்டும். அப்போ சொர்க்கந்தான் முக்கிய பலம், பிரதான பலம் சொர்க்கத்துக்கு போகிறது. ஆனால் அதுக்கு பண்ணி முடித்து போகிறதுக்கு நாள் இருக்கும் இல்லையா? அதனால் அதுக்குள்ளே வேறு சின்ன சின்ன பலங்கள்லாம் சாஸ்திரம் நமக்கு கொடுக்குறது. ஆயுர் ஆசாஸ்தே, உனக்கு நீண்ட ஆயுள் கிட்டட்டும். இவன் சொர்க்கத்துக்கு போகிற பயனை வச்சுட்டு யஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த யஜ்யம் ஒரு புண்ணிய காரியமோ இல்லையோ, அந்த புண்ணிய காரியத்துக்காக சின்ன சின்ன பலன், உனக்கு ஆயுள் நீடித்திருக்கட்டும், ஆரோக்கியம் நன்னாக இருக்கட்டும், குடும்பம் நன்னா செழிப்பாக ஆனந்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் பலம். இப்போ இதை உடனே வேதாந்தமே, நான் சொர்க்கத்துக்காக பயன்பெறும் போது எதற்கு குறுக்க குறுக்க இந்த சின்ன சின்ன பயன்களை கொடுக்குறேன் என்று யாரும் கேட்கறதில்லை. சொர்க்கம் கிடைக்கிற அன்னைக்கு அது கிடைக்கட்டும், அதுக்கு நடுவில் இந்த பலத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறோம் என்று தானே செய்வோம். நேர கோவிலுக்கு போகணும், பெருமாளை சேவிச்சுட்டு வரலாங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பினோம். இப்போ வைகுண்ட ஏகாதசி வரும், அத்தியனோத்சவம் 21 நாள் உற்சவம் நடக்க போகிறது, ஒரு நாளாவது போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போகிறோம். போகிற வழியிலே அப்படியே பக்கத்தில் 2 கோவில் கண்டப்பட்டது, சேவித்தோம், அதுவும் பலன்தான். அப்படியே போகிற வழியில் ஒரு உறவுக்காரர் இருக்கார், அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து, சரி போனோம், உறவுக்காராலையும் பார்த்துட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்துட்டோம், பெருமாளை சேவிச்சது தான் முக்கியம், அதாரும் மறுக்கலை இப்போ. ஆனால் போகிற போக்கில் உறவுக்காரால் பார்த்துட்டு வரலாமோ இல்லையோ, ஒன்றும் குற்றம் ஒன்றும் இல்லையே. அப்போ சின்ன சின்ன பலம், நடுவில் ஏற்படுற பலங்களை ஏற்றுக்கிறது வழக்கம்தானே. ஸ்வர்க்கங்கிற பிரதான பலத்துக்கு முயற்சிக்கும் போது ஆயுள் கிடைப்பதோ, ஆரோக்கியம் கிடைப்பதோ, செல்வம் கிடைப்பதோ, இதெல்லாம் அவாந்தர பலங்கள், சின்ன சின்ன பலம், இதையும் ஏற்றுக்கொள்வது வழக்கம்தானே. அதே போல் ஆண்டாளுக்கும் கிருஷ்ணானுபவம் தான் பிரதான பலம். அதுக்கு நடுவில் மார்கழி நோன்பு நோத்தத்துக்காக பாலும் கிடைக்கிறது, தேனும் கிடைக்கிறது, ஆயுளும் கிடைக்கிறது, மழையும் பொழிகிறது, வாங்கிக்க வேண்டிதானே. அப்போ இதெல்லாம் இடையில இருக்கிற பலன்கள், அதை பெற்றுக்கொண்டால் என்ன குறை என்பதுதான் கேள்விப்போம். தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்னொன்று ஒத்துக்க வேண்டி வரும், பிரதான பலம் கிருஷ்டானுபவம், அதுக்கு நடுவில் இருக்கிற பலங்கள் மற்ற சின்ன சின்னது. ஒருவேளை இந்த பாசுரத்தில் திங்கள் மும்மாரி பெய்துன்னு சொல்கிறதும், பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பான்னு சொல்கிறதும், முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள்னு சொல்கிறதும், இதெல்லாம் ஒருத்தனுக்கு ஆயுள் கிடைக்கிறா போலே, ஆரோக்கியம் கிடைக்கிறா போலே, செல்வம் கிடைக்கிறா போலே, இடைப்பட்ட பயன்களா, அதை ஏற்றுக்கொள்ளலாமேன்னு கேள்வி. ஆனால் அந்த பதிலும் இதில் ஒத்து வராது. இப்படி பதில் சொல்லி பார்த்தார், ஆனால் அந்த பதில் இங்கே ஒக்கு வராது. ஏன் வராதுன்னுட்டார்னால், அப்போ ஆண்டாளுக்கும் நம்மை போலே பிரதான பலம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட பலம்னு இன்னொன்று இருக்குதுன்னு ஒத்துக்கணுமோ இல்லையோ. பிரதானமாக கிருஷ்ணானுபவம் ஆண்டாளுக்கு பலன், அதுக்கு நடுவில் வேற சின்ன சின்ன பலன் இருக்கு போல் இருக்கு. நமக்கு என்ன இருந்தது? ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேவிக்கிறது பிரதான பலன், உறவுக்காராளை பார்த்துட்டு வருது அப்பிரதானம், இடைப்பட்ட பலன் இல்லையோ. அப்போ ஆண்டாளுக்கும் அதை போல பிரதானமாக முக்கியமாக கிருஷ்ணானுபவம், அதற்கு இடைப்பட்டு தான் இந்த செல்வம் ஒன்னால். அவளை பொறுத்த வரைக்கும் முக்கிய பலனும் அவன்தான், இடைப்பட்ட பலனும் அவன்தான், பக்கத்தில் இருக்கிற பலமும் அவன்தான், எந்த பலமுமே அவன்தான். நமக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது முக்கிய பலன், ஆனால் ஆழ்வார்களை கேட்டால் பெருமானை சேவிப்பது பயன், அதற்கு சக்தி வேணும், அவனையே சாப்பிடுவது சக்தி, அதுக்கு தூங்கணும், அவனை பற்றியே பேசுவது தூக்கம், அதுக்கு ஆயுள் நீடித்திருக்கணும், அவனை பற்றியே நினைப்பது ஆயுள், அதுக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கணும், அவரிடத்துலேயே இருந்தோம்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ அனைத்து அவரை சுற்றியே வந்துட்டு சொல்லியோ. இப்போ நம்மாட்டம் முக்கிய பலம் அமுக்கிய பலம்னு ரெண்டு இல்லை, எந்த பலமும் அவன். அப்படி இருக்கிறச்சே ஆண்டாள் நீங்காத செல்வம்னு பாடலாமா? இப்போ கேள்வி திரும்பி வந்துடுச்சு. முதல்ல நீங்காத செல்வம் பாடலாமான்னு வந்தது, இதுக்காக பாடிக்கலாமே. இடைப்பட்ட பலன்னு பெற்றால் என்ன குறை என்னதுக்கு பதில் சொல்லி பார்த்தார். இடைப்பட்ட பலனும் கண்ணன் தானே, முக்கிய பலனும் கண்ணன் தான், நடுவில் இருக்கிற பலமும் கண்ணன் தான். அப்படி பகவான் எல்லா பலமுமாகவும் இருப்பரா, எல்லா புருஷார்த்தமுமா இருப்பரான்னா, சர்வலாபாய கேசவகான்னு சொல்லுவார்கள், ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவா. நம்ம ஒத்தொத்தருக்கு ஓரொரு பலமுல்லையோ, அந்த அனைத்து பலங்களும் சேர்த்து கேசவனே தான்.
பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவன் கிடைச்சுட்டால் இதை தவிர மற்றொரு பலத்தை விரும்புவதில்லை. இந்த ஸ்லோகம் நித்தியம் சொல்கிறோம், யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்த தயேக சிந்தோ ராமானுஜஸ சரணோ சரணம் பிரபத்தேன்னு சொல்கிறோம் இல்லையோ. அச்சுதனுடைய திருவடி தாமரைகள் கிட்டின, அதுதான் தங்கத்தை போல கிடைச்சுடுத்து. இது கிடைச்ச பிற்பாடு மற்ற தங்கத்தையும் ஆசைப்பட போகிறதில்லை. தங்கமே கிடைச்சாலும் கல்லு கட்டி மண்ணு கட்டி போலத்தான் மதிப்போம். சம அஸ்ம காஷ்ட லோஷ்டான்னு கண்ணனே கீதையில் சாதிக்கிறாரோ இல்லையோ. மண்ணு கட்டி எப்படியோ, ஓட்டாஞ்சில்லு எப்படியோ, ஒரு மரத்துண்டு எப்படியோ, இதை போலத்தான் பொன்னையே நினைக்கிறார்கள். பெருமானுடைய திருவடி கிடைச்சுடுத்துனால் அதுக்கப்புறம் மற்ற பொன்னை விரும்புவதே கிடையாது. அதனால் அதுவே தான் எல்லா பலம். கண்ணனே உண்ணும் சோறு, கண்ணனே பருகு நீர், கண்ணனே தின்னும் வெத்திலை. உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். எம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கின்னு போஷணம். திருக்கோளூருங்கிற திவதேசம் ஆழ்வார் திருநகரியை சேர்த்து அதை சுற்றி நவதிருப்பதி எம்பெருமான்களோ இல்லையோ, அதில் ஒன்று திருக்கோளூர். அங்கே எழுந்தருள் இருக்கிறவர் வைத்தமானதி பெருமான், மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அதை பற்றித்தான் அம்மாழ்வாருடைய போஷரம். உண்ணும் சோறும் கண்ணனே, பருகும் நீரும் கண்ணனே, தின்னும் வெத்திலையும் கண்ணனே. உண்ணும் சோறுன்னா சோறு சாப்பிட்டா தான் வளர முடியும், தண்ணீர் குடித்தா தான் வாழவே முடியும். வெத்தலை பார்க்க போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும்னு காட்டிக்கிறது, அது ஒன்றும் ரொம்ப அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை போட்டுட்டா தான் திருப்தியாக இருக்கும்னு சொல்லுவாளாம். வாழ்முதல், வளர்முதல், மகிழ்முதல், மூன்று தமிழ் சொற்கள் இருக்குது. வாழ்முதல்னு சொன்னால் அதுதான் தாரகம், நம்ம வாழறதே அதான் முதல் தண்ணீர். வளர்முதல், நன்னா வளரணும்னா சோறு சாப்பிட்டாகணும். மகிழ்முதல், ஆனந்தமாக இருக்கும்னு சொன்னால் வெத்தலை போட்டுக்கணும். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணம். அப்போ அனைத்து பயன்களும் கண்ணன் தானே. பயன்கள் மட்டும் இல்லை, எல்லா உறவுமே இவர்களுக்கு கண்ணன் தானே. நமக்கு ஒத்தொத்தர் ஒரு ஒரு உறவு, மனைவி, கணவன், மக்கள், தந்தை, தாய் என்று பல உறவுகள். ஆனால் ஆழ்வார்களுக்கு அனைத்தும் ஒருத்தனே. சேலை கண்ணியரும், பெரும் செல்வமும், நன் மக்களும், மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு போஷலம். மாதா பிதா யுவதய ஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேனம் அது அன்வையானாம். இதை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக ஆளவந்தார்ங்கிற யமுனாச்சாரியர் அந்த சுவாமி சாதிக்கிறார். நம்மாழ்வார் தான் மாதா, நம்மாழ்வார் தான் பிதா. மாதா பிதா யுவதையாக கைப்பிடித்த மனைவியாட்டம் அன்போடு இருக்கிறது நம்மாழ்வார் தான். குழந்தையாட்டம் செல்வத்தை பெத்துன்னு போகிறது நம்மாழ்வார் தான். செல்வத்தை கொடுத்ததும் ஆழ்வார் தான். சர்வம் செல்வமும் ஆழ்வார் தான். அப்போ செல்வமோ, தந்தையோ, தாயோ, நன் மக்களோ, உயர் குருவோ, எல்லா உறவும் ஆழ்வார்கள் பெருமான் தான்னு சொல்கிறோம். ஏன் மாதா பிதா பிராதா சரணம் சுகிருத்து கதிஹி நாராயணா. மாதா நாராயணா, பிதா நாராயணா, சுகிருத்து நாராயணா. இது சாஸ்திர உபனிஷத்தே சொல்கிறது, எல்லா உறவும் அவர் தான்ட்டு. லக்ஷ்மணன் சொல்லி காட்டினார். குஹப்பெருமான் படகு கொண்டு வந்து நிறுத்தினார். சுமந்திரன் ராமனை படகலை ஏற்றி விட்டுட்டார். பக்கத்தில் லக்ஷ்மணனு சீதையும் உட்கார்ந்துட்டுருக்கா. சுமந்திரன் செய்தி கேட்கிறார், ராமா உன் தந்தைக்கு என்ன செய்தி சொல்ல, இனிமேல் 14 வருஷத்துக்கு பார்க்க முடியாது சொல்லி, அதனால் அவருக்கு என்ன செய்தி சொல்லான்னு கேட்டார். நான் என்ன சொல்ல போகிறேன் சுமந்திரா, உனக்கு தெரியாதா, நன்னா பார்த்துக்கோ, நாட்டை ஜாகிரதையாக பார்த்துக்கோ, 14 வருஷத்தை 14 நிமிஷமாக முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன் என்ன அழுத குரலோடு சொல்லிவிட்டார். அடுத்து பக்கத்தில் சீதை, அடியே என்ன சொல்ல போகிறேன், துக்கம் தொண்டை அடைச்சது, பேசுறதுக்கே வரல அவளுக்கு. அடுத்தது லக்ஷ்மணன். அப்போ லக்ஷ்மணன் பழிச்சுன்னு பதில் சொல்கிறார், என்னுடைய தந்தைக்கு எங்கிட்ட செய்தி இல்லை, தசரத சக்கரவர்த்திக்கு வேணும்னா செய்தி தரேன். ஏன் அவர் தானே இவருடைய தந்தை, அவர் வேற இவர் வேறரா, அவரை தந்தைன்னு மதிக்கலேன்னு சொல்லு. இதுதான் லக்ஷ்மணன் சொன்ன செய்தி. மற்ற எதை சொன்னானோ இல்லையோ சுமந்திரன் மறக்காமல் இதை மட்டும் வந்து சொல்லிட்டான். ஏன்னா அதுதான் ரொம்ப பிடிச்ச செய்தியாக இருக்க போகிறது இல்லையோ. இப்போ அவரிடத்துல வந்து உன்னை போய் பிதிருத்தன் நோபலக்ஷையே, உன்னை பிதாவென்று மதிக்கவில்லைன்னு போய் சொல் தசர அசரலே. அப்படியே சயனி சந்தமன் எழுந்து உட்காண்டான். சுமந்திரா எனக்கு ரொம்ப முக்கியமான செய்தி சொல்லியிருக்கியே, என் பிள்ளை என்ன தகப்பன் இல்லைன்னு சொன்னானா? ஆமாம். அவ்வளவு தான் சொன்னானா இல்லை அதுக்கு மேலே ஏதான்னு சொன்னானா? ஓ, ஸ்லோகத்தினுடைய பிற்பகுதி உனக்கு சொல்லலையா? பிதா மாதா பிதா பராதா எந்த உறவும் மம ராகவா, ராகவன் தான் எனக்கு எல்லா உறவும். தந்தையை தந்தைன்னு மதிக்கலே, தாயை தாயின்னு மதிக்கலே, அனைத்து உறவாகவும் ராகவனை கொண்டேன்னு சொல். அப்போ தசரதன் சொல்கிறார், ராமனை பெற்று நான் சந்தோஷப்படலை சுமந்திரா, லக்ஷ்மணனை பெற்று சந்தோஷப்பட்டேன். வால்மீகி ஆச்சரியப்படுறார்,
மகன் மகன் உயிரை விடுறான் ராமன், அவனுக்கு மகன் பட்டான் இல்லையா, அப்பாவே இல்லைங்கிறான் இன்னொரு பிள்ளை, அவன் தான் தனக்கு சிறந்த பிள்ளைன்னு தசரதன் சொல்லிக்கணும்னா ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கு போல் இருக்கு. அது இத்தனை நாள் நமக்கு தெரியாதப்படுத்தோ இல்லையோ, ஆஹா தகப்பனார் தகப்பனாரே இல்லைன்னு சொன்னால்னா அவன் உள்ளத்தை தெரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கானோ இல்லையோ. ராமனுக்கு என்ன வேணும், தசரதனுக்கு ராமன் உயிர், அந்த உயிரான ராமனை விட்டுட்டு போகாமல் பின்னாடி போனானோ இல்லையோ. அப்போ அந்த லக்ஷ்மண வாக்கியத்திலையும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அனைத்து உறவும் எம்பெருமானே. அப்போ எல்லா உறவும் பகவான், எல்லா பொருள்களும் பகவான், எல்லா அனுபவம் பயனும் பகவான். இப்படி ஓரொரு லாபமாகவும் அவனே இருக்கும்போது அவனிடத்தில் இன்னொரு லாபத்தை கேட்கக்கூடாது, அவனிடத்தில் அவனையே லாபமாக கேட்க வேண்டும். இதை உன்னை எருத்திட்டு வந்தோம்னு 25வது பாசுரத்தில் கூறப்போகிறாள். அப்போ இவர்கள் அனைவருக்கும் பலம் ஒன்றாக இருக்க, கண்ணனேயாக இருக்க ஏன் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு பாடுகிறாள். அப்போ நடு பலம் இடைப்பட்ட பலமே இவாளுக்கு கூடாதே என்பது இப்போ மறுபடி கேள்வி வந்துடுச்சு. முதல்ல இந்த கேள்வி தான் வந்தது, அதுக்கு ஒரு பதில் சொன்னார், ஆனால் அந்த பதிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லை. அப்போ இவர்கள் எதுக்கு பிரார்த்திக்கிறாள்னா இதற்காகத்தான் கேட்கிறார்கள். இந்த பலம் எதுவும் தங்களுக்காக இல்லை, நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க, தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னால் ஊடு கயலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்து யாருக்கு, நாட்டாருக்கு. என்ன தீங்கின்னு நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தங்களுக்கு மழையை பற்றி கேட்டுக்கலை, தங்களுக்கு சோறு பற்றி கேட்கலை, தங்களுக்கு பாலை பற்றி கேட்டுக்கலை, தங்களுக்கு பசு வேணும்னு சொல்லலை. ஏன்னால் பசுவும் பாலும் சோறும் நீரும் கண்ணனே, அது தங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நாட்டார்கள் இன்னும் அந்த நிலைக்கு வரலையோ இல்லையோ, அவள் என்ன சாப்பாடு வேணும்னு நினச்சிட்டு இருக்கா, தூக்கம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கா, அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டாமா, வேண்டான்னு கண்ணன் சொல்ல போகிறதில்லை. இப்போ பகவான் இடத்துல போகிறோம், எதை கேட்டாலும் கொடுக்கத்தான் போகிறார். சர்வலாபாய கேசவா, கேசவனே எல்லா லாபம். ஆனால் அது நமக்கு புரியலைன்னா கேசவனிடத்துல எல்லா லாபத்தையும் கேட்டுக்கலாம், முதல்ல கொடுப்பார். ஒரு பக்தன் அருகில் வரும்போது உடனே முக்தி கேட்டுடுவான்னு சொல்ல முடியாது, அவன் எனக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் போகணும்னு கையேந்தினு தான் வருவான். அவர்கிட்டையும் ஒன்றும் குறையில்லையே, எல்லாமே வச்சுட்டுருக்கார், அதனால் கொடுத்துட்றார். வரதன் வரதன்னு காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, வரம் ததாதீதி வரதா, கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவன் வரந்தரு மணிவண்ணன் சொல்லுவார்கள். வரந்தரும் மாமணி வண்ணன் கொள்ள குறவிலன், வேண்டிச்செல்லாம் தரும் கோதிலா மணிவண்ணன். என்ன ஆழ்வாருடைய பாசுரன், மற்ற பேரிடத்துல நம்ம வாங்க போனோம்னா அன்னைக்கு மட்டும் வாங்கினதா இருக்கும், ஆனா பெருமாள்கிட்ட ஒருத்தன் கையேந்தி வரதராஜ பெருமாள்கிட்ட வாங்கி விட்டான்னா அப்புறம் அவனே வள்ளல் ஆயிடுறானோ, அவன் கொடுக்க ஆரம்பிச்சுட்றான். இவனிடத்தில் நம்ம வாங்கினுட்டோம்னால் திரும்பி ஒரு தரம் வாங்க போக வேண்டாம், நமக்கு கேட்குறவா கொடுக்குறவாள்லாம் இன்றைக்கி மட்டும் வேண்டியபடிக்கு தான் கொடுப்பான், நாளைக்கு திரும்பி வர வைக்கணுமோ இல்லையோ. அப்படி தானே இவன் நித்தியம் நம்ம வீட்டு வாசல்லையே கிடப்பான், அதனால் அன்னன்னைக்கு வேண்டியதை மட்டும் கொடுக்குறா பாருங்க. பெருமான் அப்படி இல்லை, நீ ஒரு தரம் வாங்கினுட்டியானால் திரும்ப கையேந்தவே தேவையில்லை, இவர்கிட்ட இல்லை அவரே கொடுக்குற வரதராஜ பெருமானை ஆயிடுறாள். இதனால தான் கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் சாதிக்கிறார், ஸ்ரீ நிதின் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே ஸ்ரீ நிதி. கேட்பவர்களுக்கெல்லாம் நிதி, அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதன், கேட்பவர் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுக்கும் மணிவண்ணன், வரத்தையே கொடுக்கிறவர், ராமானுஜரையே ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளுக்காக கொடுத்தவர், யாமுனாச்சாரியருக்கு கடாட்ச பலத்தை கொடுத்தவர், எங்கோ தவித்து கொண்டிருந்த ராமானுஜருக்கு காஞ்சிபுரத்துக்கு வழிகாட்டியவர், திருமங்கையாழ்வாருக்கு மணலையே கொடுத்து பொன்னாக்கி செல்வமாக்கி கொடுத்தவர், அருளாள பெருமாள் எம்பெருமானாரை ஜெயிக்க ராமானுஜருக்கு சகலார்த்தங்களையும் பிரசாதித்தவர், பிள்ளை உலகாசிரியனாகவே திரும்ப அவதரித்து அஷ்டாதச ரகசியங்களையும் கொடுத்தவர். இனி என்ன வேணும், அத்தனை பெருமகளும் காஞ்சி வரதராஜ பெருமாருக்கு, அவர்கிட்ட போய் நம்ம கையேந்துறோம்னு வச்சுருந்தோம். அடியனுக்கு ரொம்ப நாளாக ஒரு குடிசேலை தவிச்சுட்டுருக்கேன், ஒரு சின்ன வீடு 450 சதுரடி இருந்தால் போதும், அது 4வது மாடியாக இருந்தால் கூட தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், கொடுக்குறீரான்னா 450 உனக்கு ரொம்ப பெரிய வீடு கட்டி வச்சுருந்தேனே வேண்டாமா, அது ஏது பெரிய வீடு நாம் நினைக்கிறோம், அந்த வீடு இந்த லோகத்தில் இல்லை, அந்த வீடு பெருவீடு பெருவீடுங்கிற வைகுந்தம், அதை கொடுக்கணும்னு பெருமானுக்கு நினைவு. பக்கத்தில் பெருந்தேவி தாயாரை பார்க்கிறார், ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம்
வந்தே வரதவல்லபாம். அவளை பார்த்து அவள் கஞ்சாடையால் பேசுகிறாள். தேவபெருமாளே, நீர் சொல்கிறது வாஸ்தவம். அவன் மோட்சம் கேட்டு தான் அவன் இடத்துல வந்திருக்கணும். அடியேன்னு அதுக்கு தான் அவனை கூட்டின்னு வந்தேன். ஆனால் இப்போ மட்டும் வந்த புதுசில் நீர் மோட்சம்னு சொன்னீர்னா அடுத்தது அவன் வருவனா மாட்டானான்னு தெரியல. நம்ம குழந்தை தானே, உமக்கு ஒன்று வீட்டு புலனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே, ஒரு தரம் கொடுப்போமே. அவன் தானே மனசு திருந்தி அடுத்த தரம் வரட்டமே. மோட்சத்தை திணிக்கக்கூடாது, அது அவனவன் விருப்பத்தோடு வர வேண்டும் என்று பெருந்தேவி தாயார் சொல்லாமல் சொல்ல, சரி அவள் முகத்துக்காக அவளுடைய கருணை கட்டாட்சத்துக்காக இந்தா வச்சுக்கோ என்று கொடுத்துட்டு நம்புருவான். பெருமாள் எத்தனை நம்பி கொடுக்குறார் தேவப்பெருமாள், ஓஹோ அடுத்த தரம் வரச்சே மோட்சம் வாங்கிடுவான். ஆனால் நம்மை பற்றி அவர் அறியார். நாம் எப்படிப்பட்ட எவ்வளவு வைபவம் இருக்கோம்னு அவருக்கு தெரியுமா. இந்த தரம் 450 கேட்டு போனோம்னா அடுத்த தரம் 1200 கேட்டுன்னு போவோம். இந்த தரம் ஒரு படுக்க உள்ள இடம்னா அடுத்த தரம் 3 படுக்க உள்ள இடத்தோட கேட்டுன்னு போவோம். ஒரு ஊரில் இருந்ததுன்னா 2-3 ஊருக்கு கேட்டுன்னு போவோம். இப்படியே போயிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் கொடுக்குறார். ஆனால் ஒரு சின்ன எதிர்பார்ப்போடே, ஒரு நாள் இவன் மோட்சம் கேட்டு பெறுவான், இவன் நம்மிடத்த மற்றதையே கேட்டுருக்கானே, எப்போ நம்மை கேட்க போகிறான். அதுதான் அவருக்கு ஆசை. யார்கிட்ட போனாலும் தங்களை கொடுக்க மாட்டா, மற்றதெல்லாம் கொடுப்பா. ஆனால் பெருமானிடத்திலே தன்னையே கேட்கலாம். தனக்கே எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு அழ்வாருடைய போஷரம். கற்பகமரம் காமதேனு இடத்துல போனால் எது கேட்டாலும் கொடுக்குங்கிற அளவு இல்லையோ, அதே காமதேனுவை என் வீட்டு தோட்டத்துக்கு வானா சண்டை வந்துடுத்து. பாரிஜாத மரத்தை சத்யபாமா விரும்ப இந்திரனிடம் கண்ணன் கேட்க, எவ்வளோ பெரிய சண்டை இந்திரனுக்கும் கண்ணனுக்கும். அதனால் இந்த பாரிஜாதம் கற்பக விருட்சம் காமதேனுலாம் தாங்க வரவே வராது. அதுங்கிட்ட எதை கேட்டாலும் வேணால் கொடுக்கும். ஆனால் பெருமான் எப்படி தெரியுமோ, மற்ற எதை கேட்டாலும் கொடுக்குறார், தன்னை கேட்டால் பரம சந்தோஷமாக வந்துடுறார். యమునా శ్రీకృష్ణ ప్రియవాహిని తరతరాలుగా భక్తుల హృదయాలలో ప్రవహిస్తున్న నది, పుణ్య మహానదులకు పెన్నిధి యమునా నది. పుష్కర శోభతో ప్రవహిస్తున్న షోడశ కళావాహిని యమునా. యమునా ఉత్తుంగ తరంగ అభంగ మృదంగ ధ్వానంలో కృష్ణగానం వినిపిస్తుంది. కాళింది పర్వత వర్ధిని, బృందావన విహారిణి, మధుర తరంగిణి, ప్రయాగ సంగామిని యమునా వాహిని. యమునా తీరం పౌరాణిక చారిత్రక ఘట్టాలకు రంగస్థలం, శ్రీకృష్ణుని లీలా విలాసాలకు ప్రత్యక్ష సాక్షి యమునా. ఆ విశేషాల సమాహారమే యమునా శ్రీకృష్ణ ప్రియవాహిని. తప్పక వీక్షించండి యమునా శ్రీకృష్ణ ప్రియవాహిని. ప్రతి మంగళవారం రాత్రి 9 గంటలకు, తిరిగి ప్రతి శనివారం రాత్రి 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఈ నెల 21వ తేదీ ఆదివారం మధ్యాహ్నం 2 గంటలకు సతీ సుకన్య చలన చిత్రం. పుణ్యవతి ఓ త్యాగవతి ధన్యురాలివే సుదతి. అందరి వదనాలు విచారాన్ని సూచిస్తున్నాయే మహారాజా. విచారం కాక వినోదమా మహాత్మ. చవన మహర్షుల సుఖం కోసం ఏమి చేయమంటారో సెలవివ్వండి. అయితే అన్ని విధాల సులక్షణమైన కన్యతో తాపసోత్తములకు వివాహం జరపండి. కలతలే వీక్షింప కట్టనే మౌని రాపట్టిగళమున తాలిబొట్టు. ప్రళయాపహాసం వలె ఈ ప్రచండ నాదం ఏమిటి మునీంద్ర? ఒకరు చేసిన తప్పుకు మరొకరు శిక్ష అనుభవించటం న్యాయమేనా? జపతపాలతో మనమరమెప్పుల కోసం ప్రాకులాడే మానవులకు భయపడి పరపరాల నుండి వస్తున్న ఆచారాలను సంస్కరించమంటారా ఆచార్య? ఈ నెల 21వ తేదీ ఆదివారం మధ్యాహ్నం 2 గంటలకు సతీ సుకన్య చలన చిత్రం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. వెంకటాద్రి సమం స్థానం
బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి. ఓ వెంకటేశ, అర్జునునకు తగిన సారథివై తొల్లి శరణుందుమని నీవే చూపినవి. మరల నా కొరకు శరణం వ్రజ అని నీ చేతితో ఇప్పుడు చూపునట్టివి అయిన నీ పాదయుగళమే శరణమని ప్రార్థిస్తున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. ఓం నమో వెంకటేశాయ. అడుగడుగున ఆధ్యాత్మికత ఉట్టిపడే తిరుమల పుణ్యక్షేత్రంలో ప్రతిరోజు నిర్వహిస్తున్న నాదనీరాజనం కార్యక్రమానికి స్వాగతం. ఈరోజు నాదనీరాజనం ద్వారా యునైటెడ్ స్టేట్స్ ఆఫ్ అమెరికా నుంచి చేసిన శ్రీమతి గీతా బెన్నెట్ గారి వీణావాద్య సంగీతం ఉంటుంది, ఆలకిద్దాం. శ్రీమతి గీతా బెన్నెట్ గారి గురువు గారు మరియు తండ్రి గారు సంగీత కళానిధి డాక్టర్ ఎస్ రామనాథన్ గారు, తల్లి శ్రీమతి గౌరీ గారు. ఏ టాప్ గ్రేడ్ ఆర్టిస్ట్ అయిన శ్రీమతి గీతా బెన్నెట్ గారు సంగీత కళామణి బిరుదాంకితులు. విదేశంలో ఉన్నప్పటికీ మన సంప్రదాయ కళ అయిన వీణావాద్య సంగీతాన్ని నేర్చుకుని అందరికీ నేర్పిస్తున్నారు, వివిధ కచేరీలు నిర్వహించారు పలుచోట్ల. ఈరోజు ఈ కార్యక్రమంలో వీరికి సహకరిస్తున్నవారు మృదంగం పైన శ్రీ పినాకపాణి గారు, కంజీరాపై వి శాంత కళాధర్ గారు, తొలుత కార్యక్రమంలో శ్రీ త్యాగరాజస్వామి కృతి హెచ్చరిక హరికాంబోజ్ రాగంలో ఇప్పుడు ఆలకిద్దాం. Oh, my God.